தமிழ்நாட்டில் மற்றும் புதுவையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் மொழித்தாள் தேர்வு மிக எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். 2022-23 கல்வியாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றிலிருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 875,050 பேர் தேர்வு எழுதுவதால் 3,225 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்று மொழிப்பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. திருச்சியில் உள்ள ஒரு பள்ளியில் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர் ஒருவரை மடக்கி வினாத்தாளை வாங்கி படித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வு எப்படி இருந்தது என மாணவர்களிடம் கேட்டார். அவர்கள் எளிதாக இருந்ததாக தெரிவித்தனர். எல்லா கேள்வியும் முடிச்சீங்களா? எத்தனை எக்ஸாம் பண்ணீங்க? ஈஸியாக இருக்கு. இதேபோல் பிற அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் மொழித் தேர்வு மிக எளிதாக இருந்ததாக கூறியுள்ளனர். ஒரு மதிப்பெண் வினாக்களில் சில பாடப்புத்தகங்களுக்குள் உள்ளிருந்து கேட்கப்பட்டதால் அவை சற்று கடினமாக இருந்ததாக தெரிவித்தனர். போகும்போது பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்ததுக்கு அப்புறம் ஒரு பயமும் இல்லை. 1 mark தான் டஃப்பாக இருந்தது. படித்தது எல்லாமே வந்தது. நாங்கள் டஃப்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி 11th இதனால ரொம்ப டஃப்பாகவும் தெரியல. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. பப்ளிக் எக்ஸாம் நல்லா தான் இருந்தது. இந்த வாட்டி வந்து 12th பப்ளிக் தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 words மட்டும்தான் உள்ளே கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே படித்தது. ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் ஏதாவது ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. எதுவும் புதுசாலாம் கேட்கல. கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடாமல் தடுக்கவும் கண்காணிக்கவும் 4,000 பறக்கும் படை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.